அஸ்ஸலாமு அலைக்கும் மதிப்புக்குரிய மன்பவர் ஹுதா அரபு கல்லூரியின் அதிபர் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக கல்குடா பிரதேசத்திலே மூன்று தசாப்த காலமாக இயங்கி வருகின்ற மீராவுடை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரபு கல்லூரி மன்பவர் ஹுதா அரபு கல்லூரியானது பல விமர்சனங்களுக்கு அண்மை காலமாக உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய ஜமாத் அமைப்புகளான தௌஹீத் தப்லீக் ஜமாத் இஸ்லாம் போன்ற அமைப்புகளால் இம்மதரசாவானது கல்குடா பிரதேசத்திலே ஷியாக்களை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக காணப்படுவதாகவும் இம்மதரசாக்களிலிருந்து வெளியாகின்ற உலமாக்கள் ஷியா கொள்கையுடைய உலமாக்களாகவே வெளியாகின்றார் என்று பரவலான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. இதனை ஊடகங்கள் வாயிலாகவும் அவருடைய பிரச்சார நடவடிக்கைகள் மூலமாகவும் அண்மை காலமாக அதாவது அண்மை காலத்தில் ஒரு இது சம்பந்தமான முறைப்பாடு ஒன்று வாழச்சினை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் அதாவது இதனை ஒரு நீதிமன்ற உதவியை நாடியுள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமது மன்பவுலுதா அரபிக் கல்லூரி 1986 ஆரம்பிக்கப்பட்ட மதரசா. ஆனால் இந்த மதரசாவை பொறுத்த மட்டும் இந்த மதரசா வந்துட்டு இந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த ஊரில் உள்ள குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஊரால் மதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் மர்ஹூம் காசிம் மௌலானா அதே போன்று சாலி ஜிஎஸ் இப்போது இருக்கக்கூடிய உசனார் ஹாஜியார் ஜஸ்டிஸ் ஹமீத் நிஜாமுத்தீன் இப்படி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரில் ஒரு அரபு கல்லூரி ஒன்று உருவாக வேண்டும் என்று அவர்கள் பல வருடங்களாக முயற்சி பண்ணி இறுதியில் அவர்களுடைய முயற்சியின் ஊடாகத்தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு அந்த மதரசா ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் இந்த பகுதியில் தைரியமாக செல்ல முடியும். சுன்னத்துவல் ஜமாத் அடிப்படையில் அதுவும் ஷாஃபி மதுஹபை தழுவிய பாடத்திட்டத்தை கொண்டதாக நாங்கள் இதுவரைக்கும் இந்த மதரசாவுடைய பாடத்திட்டத்தை அமைத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
இதனை விமர்சிக்கக்கூடியவர்கள் பலவாறு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இன்றிருக்கக்கூடிய தாவா அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை பல வகைகளில் எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு கிட்டத்தட்ட 150 அதிகமான மௌலவிமார்கள் வெளியாக இருக்கின்றார்கள். அதில் இந்த மதரசாவில் உள்ள பாடத்திட்டத்தில் எந்த விதமான அதாவது ஷியாக்கள் பற்றிய எந்த இதுகளையும் நாங்கள் என்ன செய்வது போதிப்பதில்லை. ஷாபி மதுஹபுடைய பாடத்திட்டத்தான் இந்த மதரசாவிலே நாங்கள் கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்களுடைய மதரசாவை பொறுத்தமட்டிலே முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திலும் பாராளுமன்றத்தில் அறக்கொடை நிறுவனமாகவும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். இந்த பிரச்சாரம் மிகவும் ஒரு பொய்யான பிரச்சாரம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எங்கள் மதரசாவில் 7 பாடத்திட்டம், அதிலே நாங்கள் எங்களுடைய சிலபஸ் இருக்கிறது, நாங்கள் அது வேணுமென்றால் பார்க்கலாம். அதில் எந்த விதமான ஷியா சம்பந்தப்பட்ட எந்த இதுவும் இல்லை. சுண்ணத்துடைய மாத்த அடிப்படையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மதரசாவை விட்டு வெளியாகினதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையிலே அவங்களோட விரும்பின கொள்கையில் அவர்கள் போகலாம். அந்த அடிப்படையில் இந்த மதரசாவிலிருந்து வெளியாகியவர்கள் அவர்கள் பட்டம் பெற்று வெளியேறினதுக்கு பின்னாலே நாங்கள் அவர்களை எந்த வகையிலும் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி சொல்ல போனால் இந்த மதரசாவிலிருந்து வழியாகிய ஒரு மாணவர் தான் இன்று எமது அயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமாவடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சிராஜ் அரபிக் கல்லூரிக்கு அதிபராக இருக்கிறார். அவர் ஜமாத் இஸ்லாமிய கொள்கையை சேர்ந்தவர், ஆதரிக்கக்கூடியவர். அதேபோன்று தப்லீக் ஜமாத்திலே என்ன செய்கிறார்கள், ஈடுபாடுடையவர்கள் இருக்கிறார்கள். அதேபோன்று தவ்ஹீத் ஜமாத்தோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதேபோன்று அகல் பைத்துக்களை நேசிக்கக்கூடிய அல்லது அகல் பைத்துக்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பட்டம் பெற்றது வெளியேறினதுக்கு பின்னால் அவர்களுடைய எதை அவர்கள் சரியென்று காண்கிறார்களோ அவர்கள் அதை பின்பற்றி போகின்றார்கள். ஆனால் இந்த மதரசாவை பொறுத்த மட்டிலே ஆரம்பத்தில் இருந்ததில் இருந்து இதுவரைக்கும் ஒரே அடிப்படையிலே தான் ஷாபி மதுஹபுடைய கொள்கையை படுத்தி சுன்னத்துல் ஜமாத் அடிப்படையிலே தான் இந்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதேசத்திலே ஒரு பெண்கள் பெண்கள் அரபு கல்லூரி காணப்படுகின்றது. ஃபாத்திமா சஹரா எனப்படும் ஒரு அரபு கல்லூரி காணப்படுது. ஜமாத் இஸ்லாமியின் வழிகாட்டிலே அந்த அரபு கல்லூரி நடைபெற்று வருகின்றது. அந்த அரபி கல்லூரியிலிருந்து வெளியாகின்ற மௌலவி பெண்மணிகளை மன்பவுல் ஹுதா அரபு கல்லூரியிலிருந்து வெளியாகின்றவர்கள் திருமணம் முடித்து ஒரு குடும்ப வாழ்க்கையே ஷியா கொள்கையின் அடிப்படையில் முன்னெடுத்து செல்வதாக ஏனைய பிரச்சாரங்கள் உங்களோட மன்மோகன் ஹுதா அரபு கல்லூரிக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றது. அதாவது சுன்னத்துவல் ஜமாத் அடிப்படையில் வெளியாகின்ற மௌலவி பெண்மணிகளை இந்த மன்மோகன் ஹுதா அரபு கல்லூரியிலிருந்து வெளியாகின்ற ஷியா கொள்கையினுடைய மௌலவிமார்கள் திருமணம் முடித்து பிரதேசத்திலே ஷியா கொள்கையினை ஒரு ஆணித்தரமான நிலைக்கு எதிர்காலத்தில் திட்டம் போட்டு செயற்படுத்தி வருவதாக அந்த குற்றச்சாட்டு அமைகின்றது. இதற்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இது என்னை பொறுத்தமட்டில் சொல்வதாக இருந்தால் இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. நான் நினைக்கிறேன் ஒரு 2 அல்லது 3 மாணவிகளை அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதனால் ஏதோ திட்டம் போட்டு அசஹராவில் இருந்து வெளியாகக்கூடிய மாணவர்கள் மாணவிகளை எடுத்து நாங்கள் ஷியா கொள்கையை பரப்புகிறோம் என்ற அந்த இது அபாண்டமான குற்றச்சாட்டு. எங்களை பற்றி நிறைய இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் நாங்கள் சஹாபாக்களை இயேசுவர்கள் என்று சொல்கிறார்கள், நவூது பில்லாமினா ஆயிஷா நாயை தூற்றுவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கேயுமே நாங்கள் அப்படி சொன்னதாக அவர்களால் நிரூபிக்க முடியாது. அப்படி நாங்கள் யாரையும் என்ன செய்வதில்லை, தூற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எங்களுக்கு நாங்கள் அந்த அடிப்படையில் எதையும் நாங்கள் செய்வதும் இல்லை. நாங்கள் ஒரே குர்ஆனை பின்பற்றுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே சிலர்கள் சில அவர்களுடைய சில விடயங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களின் மீது யாரோ செய்கின்ற குற்றத்திற்காக வேண்டி எங்களிலே அந்த பழியை போட்டு எங்களை சமூகத்திலே இருந்து ஒதுக்குவதற்கு நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மதரசா இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகின்றது. எந்த அளவு கண்டால் இன்று சிலர்கள் இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வீட்டில் போய் சும்மா அபாண்டங்களை எல்லாம் சொல்லி அந்த மதரசாவிலிருந்து விளக்குங்க அப்படி இப்படி எல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்களும் அந்த பெற்றார்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சதுருத்தீன் ஹசரத், அதே போன்று ஃபரீத் ஹசரத், இன்னும் பழைய நிறைய வினை மூலம் பழைய பகுதிகளும் பலாய்களும் இந்த மதரசாவில் இருந்து
படித்து கொடுத்திருக்கிறார்கள், இப்போதும் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலெல்லாம் போய் நீங்கள் அந்த மதரசாவிலிருந்து விலகி கொடுங்கள், அங்கே ஷியா கொள்கை என்றால் வெளியில் உள்ளவர்கள் தான் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ வெளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய அடைவுகளை அடைந்து கொள்வதற்காக எங்களின் மீது இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் போட்டு எங்களோட மதரசாவை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, அதாவது இந்த மதரசாவுக்கு அநேகமான உதவிகள் ஈரானிய அரசாங்கத்தினால் கிடைப்பதாக பேசப்படுகின்றது. அப்படி என்றால் நீங்கள் ஏனைய அரசாங்கத்தின், அதாவது ஏனைய நாடுகளின், முஸ்லீம் நாடுகளின் அரசாங்கங்களின் உதவிகளை இந்த மதரசாவுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுப்பதில்லை? நாங்கள் இதுக்கு சொல்வதாக இருந்தால், ஆரம்பத்தில் இந்த மதரசா ஈரான் ஆரம்பிக்கவும் இல்லை, இந்த மதரசா ஆரம்பிக்கிறதுல ஈரானுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. இந்த ஊரில் உள்ள மக்கள் புடியரிசி, அடுத்தது அறுவடை காலங்களில் விவசாயம் செய்கின்ற போது அவர்கள் நெல் அறுவடைகளை செய்து அதற்குடைய அந்த சதக்கா அப்படியான இதுகளை தந்து, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மரக்கறி வியாபாரிகள், மீன் பிடிக்கக்கூடியவர்கள், இறைச்சிக்கடை வியாபாரிகள் எல்லாம் இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தார்கள், இப்போதும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் எமது பகுதியில் இந்த மதரசை ஆரம்பித்து 30 வருஷம். அப்போ இந்த பீரியடில் உங்களுக்கு தெரியும், இங்கே இனக்கலவரம் ஏற்பட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகள் தொழில்கள்லாம் அடிபட்ட போது நாங்கள் பல இடங்களுக்கு முயற்சி செய்தோம். அதே கொண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசோடும் தொடர்பு கொண்ட போது ஈரான் இஸ்லாமிய குடியரசினால் கலாச்சார பிரிவினால் சில உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நாங்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு ஈரான் தான் உதவி செய்கிறது அல்லது நாங்கள் அந்த அப்படி என்ற லெவலில் அவங்களும் உதவி செய்கிறார்கள். அதே போட்டு நிறைய நலம் விரும்பிகள், அடுத்தது பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், மாதாந்தம் அவர்களிடத்தில் இருந்து நாங்கள் ஒரு தொகையாற விடுகின்றோம். எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இதற்கு சில தனவந்தர்கள் வயல் நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள், காணிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய்களை வைத்து நாங்கள் இந்த மதரசாவை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பல இடங்களில் முயற்சி செய்தோம், அதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசும் உண்டு, அவங்களும் எங்களுக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே வாழக்கூடிய எமது சகோதரர்கள், எமது ஊரைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே, இவ்வாறு ஈரானிய அரசாங்கம் இந்த மதரசாவுக்கு மன்பல்ஹுத் அரபு கல்லூரிக்கு உதவிகளை செய்து வருகின்றது என்று சொல்கின்றீர்கள். ஏன் ஈரானிய அரசாங்கம், ஏனைய சமூக அமைப்புகள், அதாவது தௌஹீத் ஜமாத், ஜமாத் இஸ்லாம் போன்ற அமைப்புகள் பிரதேசத்திலே மதரசாவையும் புறந்தள்ளி ஏனைய சமூக பணிகளை செய்து வருகின்றது, குடிநீர் வசதி உதவிகளுக்கான உதவிகள், அவ்வாறு பல உதவிகளை செய்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் ஈரானிய அரசாங்கம் அவ்வாறான உதவிகளை கல்குடா பிரதேசத்தில் செய்யவில்லை, இதற்கான காரணம் என்ன? அதாவது நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியான வேலைகளை நிறைய நாங்கள் செய்திருக்கிறோம், பொதுப்பணிகள் நிறைய செய்திருக்கிறோம். அதில் ஒன்று உங்களுக்கு சொல்லதாக இருந்தால், இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் பாடசாலைகளிலும் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஃபர்தா உடை இருக்கிறது. அது அந்த ஃபர்தாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நாடான ஈரான் இஸ்லாமிய குடியரசு தான் ஆரம்பத்திலே இந்த உடையை இந்த நாட்டிலே, நான் நினைக்கிறேன், முதல் முதலாக 1984 அல்லது 85 ஆரம்ப பகுதிகளிலே ஓட்டமாவடி பாடசாலையில், ஓட்டமாவடி இந்த மகாவித்தியாலயத்தில் அப்போது ஆண் பெண் பிரிவில்லாமல் ஒரே பாடசாலையாக இருந்தது. காதர் ஆசிரியர் அவர்கள், மதிப்புக்குரிய காதர் அதிபர் அவர்கள் அங்கே அதிபராக இருந்தார்கள். முதல் முதலாக நாங்கள் இங்கே தான் அறிமுகப்படுத்தினோம். இன்று நாடு பூராகவும் அதனுடைய அதற்கு பின்னால் அந்த அடுத்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 அதிகமான மாணவிகளுக்கு நாங்கள் அந்த ஃபர்தா உடையை அணிவித்தோம். இப்போ இன்றைக்கு அது ஒரு தேசிய உடையாக மாறிவிட்டது. இது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கலாச்சார பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். அதே போல் உங்களுக்கு தெரியும், ரமதான் மாதத்திலே வறிய மக்கள் இஃப்தார் செய்வதற்காக வேண்டி என்று, அதாவது முதல் முதல் இந்த நாட்டிலே இஃப்தாருக்கென்று சொல்லி ஈத்தம்பளத்தை தறிவித்து இங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் பங்கிட்ட பெருமை ஈரான் இஸ்லாமிய குடியரசை சார்ந்து. அதுக்கு போதான் பல நாடுகள், அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் அதைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எங்களோடு தொடர்புடைய சில அமைப்புகள் கிணறு போட்டு கொடுக்குறார்கள், வறியவர்களுக்கு பாடசாலையில் படிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு புஸ்தகம் கொப்பி இப்படியான விஷயங்களை கொடுத்து உதவி செய்கிறார்கள். இதே போன்று சமூக பணிகளே நாங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் இந்த பணிகளை எல்லாம் லேபிள் அடித்து கொண்டு இதை விளம்பரத்துக்காக வேண்டி செய்வதும் அல்ல,
இதிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்லது இந்த உதவிகளை செய்துவிட்டு இதற்கு பின்னாலே ஏதாயினும் ஒரு விடயத்தை திணிக்க மற்றவர்களை போன்று திணிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்யவில்லை. கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லா ஈரான் இஸ்லாமிய குடியரசும் அல்லது எங்களோடு தொடர்புடைய பல அமைப்புகளும் இந்த பணிகளை இந்த பகுதியிலே நிறைய செய்திருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்றை ஞாபகப்படுத்த வேண்டும், உதாரணமாக காத்தாங்குடியிலே ஒரு ஈரானுடைய உதவினால் 100க்கு 100 ஈரானுடைய உதவினால் கட்டப்பட்ட ஒரு வீட்டு திட்டம் அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஷியாக்கள் இல்லை, முஸ்லீம்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்கள். அதே போல் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே 30 வருடமாக யுத்தம் நடைபெற்றது. அந்த காலத்திலே முஸ்லீம்கள் இந்த பகுதியிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இந்த எல்லை கிராமத்திலே போர்டர்லேயே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எல்லாம் இந்த பழையவர்களுக்கு தெரியும், முதிர்ந்தவர்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய அவங்களுக்கு கூடாரம் வேண்டும், அடுத்தது அவர்களுக்கு உணவு சொல்லியும் பல விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது நாங்கள் சின்ன சின்ன அமைப்பிலே நாங்கள் செய்யவில்லை, பாரிய அளவில். அது மட்டுமில்லை, இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு இந்த யுத்தத்தை 30 வருடம் புரியோடி போயிருந்த அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஈரான் இஸ்லாமிய குடியரசு பாரிய உதவிகளை செய்திருக்கிறது என்பதை யாரும் விடயங்களை தெரிந்தவர்கள் யாரும் மறக்க முடியாது. எனவே இந்த அடிப்படையிலே எங்களை பற்றி தவறான விட்டுக்கட்டுகளை எல்லாம் சொல்லி எங்களை சமூகத்தில் இருந்து ஒதுக்குவதற்கு நினைக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சில வட்டத்தினர்கள், ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் தான் அவர்களுடைய தேவைகளை அல்லது அவர்களுடைய அடைவுகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களை பற்றி இப்படியான அபாண்டங்களை சுமத்தி எங்களை சமூகத்திலிருந்து ஓரங்கட்ட நினைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எப்போதும் சமூகத்தோடு இருக்கிறோம். இந்த சமூகத்திலே இந்த பகுதியிலே நாங்கள் வாழ்வோம், இந்த பகுதியிலே தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மரணித்தாலும் இந்த பகுதியிலே தான் நாங்கள் மரணிப்போம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த எதிர்ப்புகளை கண்டு பிரச்சாரங்களின் போது இப்னு சஃபா எனும் யூதனால் ஆரம்பிக்கப்பட்ட ஷியா கொள்கையை தான் இங்கு இவர்கள் போதிக்கின்றார்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டு உங்கள் மீது சுமத்தப்படுகின்றது. அதாவது முதலாவது இப்னு சஃபா என்ற விஷயத்தை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அப்படி ஒரு மனிதர் வரலாற்றில் இல்லை, அவர் கற்பனை மனிதர் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறார். அது ஒரு வேறு விஷயம். ஆனால் இந்த மதரசாவை பொறுத்த மட்டிலே நாங்கள் எந்த விதமான ஷியா பிரச்சாரமும் செய்வதில்லை. அன்று தொட்டு இன்று வரைக்கும் இதற்கு பின்னால் இந்த மதரசா சுன்னத் வல் ஜமாத் கொள்கையின் அடிப்படையில் அதுவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஃபிக்ஹை தழுவியதாகத்தான் நடாத்தப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் உறுதியாக கூற முடியும். இலங்கை ஜம்யத்தில் உலமா சபையினர் ஏனைய ஜமாத்துக்களுடன் பாரிய நெருக்கத்தினை வைத்திருக்கின்றார்கள். ஏனைய ஜமாத்துக்கள் வழிகாட்டலில் நடத்தப்பட்டு வருகின்ற அரபு கல்லூரிகளில் அவர்களுடைய நெருக்கம் காணப்படுகின்றது, அவர்களுடைய உதவி காணப்படுகின்றது. இலங்கை ஜம்யத்து உலமாவின் உதவிகள், அவருடைய நெருக்கம், அவர்களுடைய உறவு மன்பல் ஹுதா அரபு கல்லூரிக்கு எவ்வாறு காணப்படுகின்றது? ஆரம்ப காலத்திலே இந்த கல்குடா தொகுதியிலே ஜம்யத்து உலமா வந்துட்டு இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் முன்னுக்காகி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த கல்குடா தொகுதியில் அந்த நேரத்தில் 42 மௌலவிமார்கள் இருந்தார். நாங்கள் இந்த ஜம்யத்துல் உலமாவை உருவாக்க வேண்டும், இந்த மக்களுக்கு அதன் மூலமாக அந்த உலமா சபையின் மூலமாக நேரான பாதைகளை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த டைமில் இருந்த பழைய உலமாக்கள் 42 பேரையும் அழைத்த போது ஒரு சகோதரர் மட்டும், அதுவும் அவர் வேறொரு அவருடைய சொந்த விஷயத்துக்காண்டி வர பிரயாணம் சொல்லியிருந்தார். அவரும் கூட கடிதம் எழுதியிருந்தார், நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் எல்லோருமாக 100க்கு 100 உலமாக்களுடைய பங்களிப்போடு நாங்கள் இந்த ஜம்யத்துல் உலமாவை ஆரம்பித்து கிளையை ஆரம்பித்து கல்குடா ஜம்யா அதாவது ஜம்யா கிளை என்று சொல்லி ஆரம்பித்து அதனை நாங்கள் அழகாக நாங்கள் வழிநடாத்தி வந்தோம். இந்த காலகட்டத்திலே குறிப்பிட்ட சில கொள்கை சார்ந்தவர்கள் அதற்குள் வந்து பூந்து இன்றி அப்படியே அதை சிதறடித்து வைத்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் மதிக்கிறோம், ஜம்யத்துல் உலமாவை மதிக்கிறோம். ஜம்யத்துல் உலமா என்பது இந்த சமூகத்திலே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்பதை நாங்கள் மதிக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் கூட நாங்கள் இந்த கல்குடா தொகுதியில் உள்ள ஜம்யத்துல் உலமாவோடு பேசினோம். இவர்களோடு பேசி வேலையில் என்று இவர்களோடு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது என்றால் அந்த ஜம்யத்துல் உலமாவோடு இருக்கக்கூடிய கணிசமானவர்கள் ஏதோ ஒரு கொள்கை சார்ந்த ரீதியில் இருப்பதன் மூலமாக இதற்கு தீர்வு காண முடியாது என்பதற்காக வேண்டி நாங்கள் கொழும்பு ஜம்யத்துல் உலமாவோடு பேசினோம். அகார்ஷர் இருந்தார்கள், ரிஷி முஃப்தி இருந்தார், அதே போல் முபாரக் மௌலவி, அப்துல் அசீஸ் மௌலவி போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் வைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இந்த மன்பவுலுதா அரபிக் கல்லூரியானது சுன்னத்து வல் ஜமாத் அடிப்படையிலே, அதுவும் ஷாபி மதுஹபை தழுவிய அடிப்படையிலே தான் நடைபெறுகின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னாலும் இவ்வாறு தான் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய மதரசாக்கு அண்மையில், அதாவது ஒரே வழகு என்று தான் சொல்ல வேண்டும், உலக நிறைய பிரதேசம் நிலப்பிரதேசம் தான் சொல்ல வேண்டும், ஒரு பாரிய ஜும்மா பள்ளிவாசல் இருக்கின்றது. அது இலங்கை ஜம்யத் உலமா சபையின் கோட்பாடுகளுக்கு அமைவாகத்தான் அந்த பள்ளிவாசல் இயங்கி வருகின்றது. அந்த பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை, அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற ஜமாத்தார்கள், இவர்களுடனான உறவு எவ்வாறு காணப்படுகின்றது? அதாவது மீராவுடைய ஜும்மா பள்ளிவாசல், நாங்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து நாங்கள் அந்த உறவுகளை பேணி வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், சுமூகமான உறவு. இப்போதும் அந்த சுமூகமான உறவை பேணி வருவதற்குத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அதற்கு ரெண்டாவது கருத்துக்கிடம் கிடையாது. என்றால் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற, ஏனென்றால் பள்ளி என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம், ஒரு இடம், அந்த ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பள்ளியை மதிக்கிறோம், பள்ளியுடைய நிர்வாகத்தை மதிக்கிறோம். அந்த உரிய முறையில் என்ன அந்த விஷயங்களை அணுகின்ற போதும் நாங்கள் அதில் எந்த விதமான இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே, பிரதேசத்திலே காணப்படுகின்ற அதாவது ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள், தஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத் இஸ்லாம் போன்ற அமைப்புகள் பல மதரசாக்களை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஏனைய ஜமாத் அமைப்புக்குள்ளான உறவு, உங்களுக்கு இடையிலான உறவு எவ்வாறு காணப்படுகின்றது? எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் யாரோடும் உறவை வளர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் வஹாபிச சிந்தனையுடைய எந்த அமைப்போடும் எங்களுடைய உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ரெடி இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் சுமூகமான உறவை எங்களோடு வளர்த்துக் கொள்வதற்கு விரும்பினால் அதுக்கு நாங்கள் தடையாகவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பகுதியிலே உங்களுக்கு தெரியும், இது உலமாக்களை கண்ணியப்படுத்திய ஊர். உலமாக்களை மரபு ரீதியாக பல விடயங்கள் இந்த ஊரிலே நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ சமீப காலத்தில் இந்த அமைப்புகளுடைய தாக்கம் மரபு ரீதியாக பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த விடயங்கள்லாம் இன்று அப்படியே செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் கூடாத விஷயங்கள் என்று தடுத்து நிறுத்தப்பட்டு இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பொதுவாக இல்லை, அதாவது இந்த அமைப்பில் சமூகத்தை குழப்பாத வகையில் ஒரு நல்ல புரிந்துணர்வோடு வரக்கூடிய எந்த அமைப்போடும் நாங்கள் உறவை வளர்த்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. எமது பிரதேசத்தில் பல பாடசாலைகள் காணப்படுகின்றது. அதாவது கல்குடா பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் 40 அதிகமான எண்ணிக்கையிலான பாடசாலை காணப்படுகின்றது. அந்த பாடசாலைகள் எல்லாம் முஸ்லீம் பாடசாலைகளாகவே காணப்படுகின்றது. அண்மை காலமாக மன்பவுல் ஹுதா அரபி கல்லூரியிலிருந்து வெளியாகின்ற மௌலவிமார்கள் ஏதாவது ஒரு பாடசாலையில் நிமித்தம் காரணமாக அங்கு கடமையாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கு கடமையில் அமர்த்தப்படுகின்றார்கள். அவர்கள் ஷியா கொள்கையைத்தான் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தும் பாடசாலையில் கற்பிக்கின்றார்கள் என்று பாரிய பிரச்சாரம் நடைபெறுகின்றது. இது சம்பந்தமான கூட இதுவும் உண்மையில் ஒரு அபாண்டமான பொய், அபாண்டமான குற்றச்சாட்டு. அங்கே நிறைய மௌலிமார்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சமீபத்திலே ஒரு எங்களுடைய மன்பூர்ந்தாவிலிருந்து வெளியாகின ஒரு மௌலவியை பற்றி தவறாக துண்டு பிரசுரங்கள் அதெல்லாம் அடித்திருக்கிறார்கள். ஆனால் அவரை அந்த ஸ்கூலில் உள்ள மாணவர்களிடத்தில் நீங்கள் விரும்பினால் அவர் படித்து கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கும் கொள்கைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அவர் ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தமிழ் இப்படியான பாடங்களை தான் அங்கே படிப்பிப்பார். அதே போன்று பல இந்த எங்களுடைய உலமாக்கள் பல சப்ஜெக்டுகளை படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான பாடசாலைகளில் எந்த விதமான கொள்கை சார்ந்த விடயங்களும் அங்கே போதிக்கப்படுவதில்லை. அவர்கள் இங்கே இந்த ஓலெவல் ஏலெவலை படித்து பாஸ் பண்ணி அவர்கள் என்ன இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி போயிருக்கின்றார்கள். அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் எந்த விதமான யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது இப்படியான பிரச்சாரம் அவர்கள் செய்தே என்று சொல்லி. ஆனால் வெளியே இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படி யாரும் இந்த கொள்கை ரீதியான விஷயங்களை ஸ்கூல்களில் தனித்ததாக வர்றார்கள். சில நேரங்களில் இல்லாததை ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை ஒரு மீது சுமத்துக்கின்ற போது அவர் சில நேரத்தில் அதை என்ன செஞ்சிருக்கலாம், இது இவர் சொல்லக்கூடியது அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு அவர் அதை புழு பண்ணுறதுக்கு முயற்சிக்க ஒழிய அப்படி இல்லாமல் ஒரு பிழையான ஒரு சிந்தனையை போட்டுகிறார்கள் என்று சொல்லி ஒரு அந்த காழ்ப்புணர்ச்சியில் இப்படியான விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்படி ஒரு எந்த பிரச்சாரங்களும் மிகவும் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் அதாவது ஓட்டமாவடியில் மன்பவுல் ஹுதா மதரசா ஷியா கொள்கையினை பரப்பி வருகின்றது என்று ஒரு பாரிய செய்தி ஒன்று பிரசுரமாகியிருந்தது பல வலைத்தளங்களில். அந்த செய்திகளோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள்
அதாவது எமது பிரதேசத்திலே உங்களுக்கு எதிரான அதாவது மண்பவர் ஹுத அரபி கல்லூரிக்கு எதிரான இவ்வாறான எதிர்ப்புகள் இவ்வாறான விமர்சனங்கள் இவ்வாறான சமூக வலைத்தளங்களில் பிரசுரிக்கப்படும் செய்திகள் ஊடகங்களில் பிரசுரிக்கப்படும் செய்திகள் எல்லாம் பொய் என கூறுகின்றீர்கள். உண்மையிலே பொய். ஏனென்றால் இல்லாதது அபாண்டங்களை சொல்கிறார்கள். நாங்கள் எங்கே சஹாபாக்களை ஏசினோம், உம்மஹாத்துல் முஃமினீன்களை நாங்கள் எங்கே விமர்சித்தோம் என்று சொல்கிற எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனை குறை காண்பவர்கள் நவூது பில்லாஹி மினா, நபி ரசூலுல்லாஹை குறை காணக்கூடியவர்கள், சஹாபாக்களை குறை காணக்கூடியவர்கள் அபாண்டங்களை சொல்கிறார்கள். இது என்னென்றால், நான் நினைக்கிறேன் அவர்கள் ஏதோ திட்டமிட்டு இந்த சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு சில லாபங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் மிகவும் பொறுமையாக, ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, அல் ஃபித்னத்து நாயிமத்து லஅனல்லாஹு மன் ஐகல்லாஹ்னு சொல்லி, குழப்பம் தூங்கி கொண்டிருக்கிறது, அதை தூண்டி விட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அந்த அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பொறுமையை மிகவும் சோதிக்கிறார்கள். நாங்கள் எங்கே குர்ஆனை, அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் குர்ஆனுக்கு நாங்கள் எல்லாரையும் கூட கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் கண்மணி நாயகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இமாம் ஹொமைனி அவர்கள் கூட சல்மான் ருஷ்திக்கு எதிராக ஃபத்வா வழங்கினார்கள். அவர் குர்ஆனை ஷைத்தானுடைய வசனம் என்றும், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களை மோசமாகவும், அதே போன்று இன்னும் எத்தனையோ இஸ்லாத்தை பற்றி தவறாக சொன்னதற்காக வேண்டித்தான் அவர் என்ன செய்தார், அந்த ஃபத்வாவை வழங்கினார் என்றார். இது எங்களை பற்றி சொல்லப்படுகின்றது அபாண்டமான குற்றச்சாட்டு. ஏதோ அவர்களுடைய இந்த இயக்க ரீதியாக அல்லது அவர்களுக்கு சர்வதேச மட்டத்திலே அல்லது தேசிய மட்டத்திலே சில அரசியல் இந்த கொள்கைகளை அல்லது அரசியல் ரீதியான சில அணுகுமுறைகளை அவர் இங்கே மதிப்புக்குரிய மௌலவி, மதிப்புக்குரிய மௌலவி அவர்களே, தப்லீ ஜமாத் மூலமாக இயங்கப்படுகின்ற மதர்சாக்கு எதிராக தௌ ஜமாத்தினர் ஒரு அடிப்படை வாதத்தினை வைப்பதில்லை, எதிரான ஒரு வாதத்தினை வைப்பது இல்லை. ஜமாத் இஸ்லாமுக்கு எதிராக தௌ ஜமாத்தினர் ஒரு எதிரான வாதத்தினை வைப்பதில்லை, அதே போல ஜமாத் இஸ்லாத்தினர் தௌ ஜமாத்துக்கு எதிரான ஒரு வாதத்தினை வைப்பதில்லை. இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து ஏன் மன்பகுதாக்கு எதிரான ஒரு வாதத்தினை, ஒரு எதிர்ப்பான வாதத்தினை வைக்க வேண்டும், எதிர்ப்பான பிரச்சாரத்தினை மேற்கொள்ள வேண்டும்? நான் நினைக்கிறேன் அது அவர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். நாம் பார்க்க சமீபத்தில் கேள்விப்பட்டோம், நாங்கள் இந்த இதிலெல்லாம் பார்த்தோம், நெட்லியெல்லாம் பார்த்தோம், மாவன் நிலையில் ஜமாத் இஸ்லாமிக்கும் தப்லீக் ஜமாத்துக்கும் பிரச்சனை. அதே போன்று மாதம்பையில் தவ்லீக் ஜமாத்துக்கும் அல்லது இந்த இவங்களுக்கும் ஜமாத் இஸ்லாமிக்கும் இடையில பிரச்சனை சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே ஏனோ தெரியவில்லை எல்லா ஜமாத்துக்களும் சேர்ந்து எங்களை எதுக்க, அது அவர்கள் தான் கேட்கணும், ஏன் நீங்கள் எதுக்குறீங்கன்னு. ஆனால் அப்படியாக அவர்களால் சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டும் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். நாங்கள் அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் நிரபராதிகள். நாங்கள் ஒரே குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிறோம். இங்கே போதிக்கக்கூடிய பாடங்களும் நாங்கள் இஸ்லாத்துக்கு புறம்பாக நாங்கள் இங்கே எதையும் போதிக்கவில்லை என்பது உறுதியாக நாங்கள் உங்களிடத்தில் சொல்லியிருக்கோம். கடைசியாக ஒரு கேள்வி, இங்கே போதிக்கப்படும் பாடங்கள் இஸ்லாத்துக்கு புறம்பாக போதிக்கப்படுவதில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இங்கிருந்து வெளியாகும் பொழுது பாரிய நிதி உதவியுடன் இங்கு வெளியாகின்ற மாணவர்கள் ஈரானுக்கான ஒரு பயிற்சி நெறிக்காக அனுப்பப்பட்டு மீண்டும் அவர்கள் இலங்கைக்கு வருகும் பொழுது முற்று முழுதான ஷியா கொள்கையை பின்பற்றிய மௌலவிமார்களாக வருகின்றார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர்கள் உங்கள் மீது சுமத்துகின்றார்கள். அதாவது இந்த மதரசாவில் வெளியாகின மாணவர்கள் இலங்கையில் உள்ள சர்வகலாசாலைகளில், அதே போன்று அவர்களுடைய சுய விருப்பத்தின் மீது ஈரானிலே வெளிநாடுகளிலே உள்ள யூனிவர்சிட்டிகளில் அவர்கள் படிக்கிறார்கள். வெண்டைக்கு சொல்கிறாங்க அல் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகம் என்று சொல்லி கொண்டு இலங்கையிலே ஈரானுடைய உதவியோடு நடைபெறக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அது இந்த நாட்டிலே சட்டபூர்வமாக யூசிஜி கீழே, யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் கீழே அது பதிவு செய்யப்பட்டு, அதில் சிலர்கள் இதில் படித்து பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் சுய விருப்பத்திலே போய் படிக்கிறார்கள். அதை நாங்கள் தடுக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மதரசாவில் இருந்து வெளியாகும் மட்டிலேயும் தான் எங்களை கொண்டோம். அதுக்கு பின்னால் அவர்களை நாங்கள் யாரும் எதுக்கும் திணிப்பதில்லை. அதற்கு ஒரு முன் உதாரணம் தான் இந்த மதரசாவில் இருந்து வெளியாகினவர்கள் ஜமாத் இஸ்லாம் இருக்கிறார்கள், தம்பிகள் இருக்கிறார்கள், அது மாதிரி தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறார்கள், அகல் பைத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த திணிப்பு செய்திருந்தால் எல்லோரும் என்ன செஞ்சிருக்க வேண்டும். எனவே நாங்கள் எந்த திணிப்பும் செய்வதில்லை. அவர் மதரசா விட்டு வெளியாகினதுக்கு பிறகு அவர் சுதந்திரமானவர், அவரை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே, கடைசியாக, அதாவது மன்பவல் ஹுதா அரபிக் கல்லூரியில் ஷியா கொள்கை போதிக்கப்படவில்லை, இங்கிருந்து வெளியாகின்றவர்கள் ஷியா கொள்கையுடன் வெளியாகவில்லை, இது அபாண்டமான பொய், இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. ஏனே